ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் சமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க ஷர்மிளா. இன்னைக்கு நம்ம சேனல்ல மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ, நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ரொம்ப சாரி லேட்டாக போட்டதுக்கு, பிகாஸ் வரலட்சுமி பூஜை பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆவணி மாதத்தில் வரும், எப்போவுமே ஆகஸ்ட் டைமில் அந்த மாதிரி வரும். இந்த வாட்டி ஜூலை மந்த்தே வந்துருச்சு. எப்போவுமே ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா வீட்டில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அவங்க வீட்டில் நான் வரலட்சுமி நோம்பு பூஜையை அன்றைக்கி நாங்கள் செய்வோம் எல்லாருமே சேர்ந்து. நான் வந்து எனக்கு ஆசை இந்த மாதிரி பூஜை பண்ணணும்ட்டு அசல் ஆடி வெள்ளிக்கிழமை சுமங்கலி பூஜை மாதிரி நான் பண்ணுவேன். ஸோ அதுதான் போன இயர் போட்டிருந்தேன். நிறைய பேர் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. இந்த இயர் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் போட முடியல, பிகாஸ் நோம்பு வேலை அங்கே பண்ணதுனால. ஸோ எனக்கு இங்கே பூஜை பண்ண முடியல. ஸோ நான் அங்கே அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ இந்த வருஷம் வந்து நான் இந்த 4th week போல் கும்பிட்டேன். ஸோ ஆடி மாதத்தில் நம்ம ஏதாவது ஒரு வீக் எடுத்து கும்பிடலாம். ஸோ அதனால் நான் அந்த பூஜையை நான் அந்த டைமில் எடுத்து கும்பிட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன், என்னென்ன எப்படி செட் பண்ணேன், எப்படி அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணேன்ட்டு ஒரே வீடியோ காமிக்க போறேன். பிகாஸ் part 1, part 2, part 3 பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொரு விதமும் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ திரும்ப திரும்ப அதையும் நான் சொல்ல விரும்பல. சோ வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த 4 நாளோட வொர்க்ஸ் உங்களுக்கு ஒண்ணா ஒரே கிளிப்பிங்ல பார்க்க போறேன். சோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த கிளீனிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே நான் பண்ணிடுவேங்க. நம்மளுக்கு முக்கியமான வேலை இந்த மாதிரி பண்டிகை டைம்ல வீடு ஃபுல்லா டஸ்டிங் பண்ணணும். சோ அந்த வேலை தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். குட்டிஸ் இதோட ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் போக மற்ற டைம் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறவங்கள குட்டி குட்டியாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக பண்ணிட்டு இருந்தார் பாருங்க. ஸோ இங்கே இருக்க பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாத்தையும் பிளான் பண்ணி வாங்கிட்டேன். பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே ஒரு லிஸ்ட்டு மாதிரி எழுதி இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு நோட் பண்ணி வச்சு வாங்கியிருக்கேன். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒன்று நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அம்பாளோட கை கால். ஸ்ரீதேவியில் நான் ஏற்கனவே வாங்கினேன் சொல்லியிருந்தேன் அம்மா வீட்டு பூஜைக்கு. ஸோ அதுக்கு மேட்சிங்காக அழகாக பேங்கிள்ஸும் வாங்கியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஒரு செட்டு, இது 450 அப்படின்ற ரேஞ்சில் நான் வாங்கியிருந்தேன். அதே போல் இந்த தாமரைப்பூம், இதையே நான் அம்பாளோட கை மாதிரி செட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் அது எப்படி முடியும்ன்ட்டு. அது வந்ததுன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 60 rupees அப்படின்ற மாதிரி இது ரேட்டு ஒரு பீஸு. இது 3 வாங்கியிருக்கேன், 2 கைக்கு ஒன்று பாட்டில் போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனு பேக்ரவுண்டுக்கு நான் ப்ளெயினாக போன வாட்டி கொஞ்சம் வேறு மாதிரி போட்டேன், இந்த வாட்டி கொஞ்சம் வேறு மாதிரி ப்ளெயின் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சிங் பண்ணேன் நான். ஸோ ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நல்ல க்ளாஸியாக சூப்பராக இருக்குது. இது இதை போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா பஞ்சத்திரி மாலை, அப்புறமா வந்து திரி. ஸோ இது ஒரு பேக்கெட் தனியாக வாங்கியிருந்தேன். இந்த பூஜைக்கு வந்து இந்த மகாலட்சுமிக்கு வந்து இந்த பஞ்சத்திரி மாலை போட்டால் ரொம்ப விசேஷம். அதே போல் இந்த புடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இந்த புடவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் ஹஸ்பண்டோட செலெக்ஷன். எப்போவுமே நான் மட்டும் கடைக்கு போயிட்டு வருவேன். இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா அவரும் ஃப்ரீயாக இருந்தார். ஸோ கூட்டிட்டு போனார். ஸோ ரொம்ப அழகான புடவையாக இருந்தது. அவருக்கும் பிடிச்சிருந்துச்சி, எனக்கும் பிடிச்சிருந்தது. இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1018 rupees மாதிரி. அதனால் அழகாக அந்த பீகாக் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த பர்பிள் வித் க்ரீன்ன்ற மாதிரி அழகாக இருந்தது வீணையோடு. ஸோ இந்த புடவை நான் அம்பாளுக்கு கட்ட போகிறேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாமரை எங்கே வாங்குறீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா அம்மா பாரிஸ்க்கு போகும்போது எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து உள்ள நம்ம பூஜை ரூம் ஃபுல்லாக சில்வரில் மாற்றிருக்கிறதுனால சில்வரில் செட் பண்ணலாம் அப்படின்ட்டு.
இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 120 ருபீஸ் தான். நீங்கள் பாரிஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ஸோ அதுக்கு தான் நான் ஸ்பெஷலாக காமிச்சிருக்கேன். இந்த செட்டு நான் 120 வாங்கினேன். நிறைய கடையில் இந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு தனித்தனியாக மாதிரி போட்டு வந்துடும். இதில் நான் அந்த பூ போட்டு அந்த உருளி இருக்கும் பாருங்க, அது வைப்பேன். ஸோ அதுக்காக இது வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பச்சை கலரில் புடவை எடுக்கிறது விசேஷம். அதே போல் ப்ளவுஸ் பிட்டு ஒன்று கழுத்தில் சுற்றி வைக்கிறதுக்கு, ஸோ அதுவும் ஒரு ரெட் ப்ளவுஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி தாமலை தட்டு தேடிட்டே இருந்தேன், அன்றைக்கி இருந்தது. ஆனால் ஒரு பழைய மாடல் ரொம்ப அழகாக இருந்தது, இந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கணுன்ற ஆசை. ஸோ ஒன்று ஒன்றா வாங்கிட்டுருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 351 ருபீஸ். நல்ல வெயிட்டாக இருந்தது, ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருந்தது இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக பிளேட்ஸ் வாங்கியிருந்தேன், 23 ருபீஸ் ஒரு பிளேட்டுன்ற மாதிரி. ஸோ போன வாட்டி வந்து பேஸ்கெட் மாதிரி கொடுத்தேன், இந்த வாட்டி பிளேட்ஸ் மாதிரி மாற்றிருக்கேன். ஸோ ஒவ்வொரு இயருக்கு ஒரு மாதிரி மாற்றி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியில் ஒரு பர்ச்சேஸ் போகிறப்போ வாங்கினது, சரவணாவில் ஒரு ட்ரெஸ் வாங்கினது. இதுவும் இந்த ஃப்ளீட்ஸ் மாதிரி அழகாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு, 61 ருபீஸ் இதுன்ட்டு. ஸோ இதை நான் போடும்போது காமிக்கிறேன். சேம் இதே மாதிரி ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா 45 ருபீஸ் அப்படின்ற மாதிரி வாங்கியிருந்தேன். இது வந்து கிருஷ்ணருக்கு குட்டி ட்ரெஸ்ஸு, ஸோ அதுவும் 25 ருபீஸ்ன்னு வாங்கினேன். அப்புறம் இது மாலையும் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ். ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது, ஸோ அதனால் எல்லாமே செலக்ட் பண்ணி வாங்கிட்டேன். நிறைய பேர் இந்த கலசத்துக்கு இந்த பாவாடை எப்படி மாற்றுறதுன்னு கேட்டிருந்தீங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 செட்டு இது மாதிரி வாங்கி வச்சுப்பேன். 2 வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம கலசம் மாற்றுறோம் பாருங்கள், அந்த டைமில் வேறு பாவாடை மாற்றி போடலாம். அதே தான் போடணும் அவசியம் கிடையாது, நீங்கள் மாற்றி மாற்றி போடலாம். ஒரு வாட்டி நீங்கள் கலசம் மாற்றும் போது 2 செட் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் புதுசாக வாங்கணுன்ற அவசியம் கிடையாது, வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த கவரில் பார்த்தீங்கன்னா வளையல் நல்ல பச்சை வளையல், ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்தது. இந்த கையில் போட்டிருக்கேன் பாருங்கள், பிரிண்டட் வாங்குறத விட இந்த மாதிரி போட்டாலே எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டி மாற்றி வாங்கியிருக்கேன், ஸோ எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கம்பல் அம்பாளுக்கு மூக்குத்தியாக வச்சுக்கலாம், கம்பலாக வச்சுக்கலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பொட்டு, இது வந்து நம்மளுக்கு கம் மாதிரி கொடுக்குறாங்க, ஸோ ஸ்டிக் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது நான் ஸ்ரீதேவியில் தான் வாங்கியிருந்தேன், 45 ருபீஸ். அப்புறம் பார்த்து 30 ருபீஸ், இது பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் அப்படின்ற மாதிரி. இந்த செட் பாருங்கள், ரொம்ப அழகான செட்டு. இதில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட முகம் பதிஞ்சிருக்கும், அந்த ஃபுல் உருவமே தெரியும், ரொம்ப அழகாக இருந்தது. இது ரொம்ப நாளாக தேடிட்டு இந்த மாதிரி செட்டு டிஃப்ரெண்ட்டாக வாங்கணுன்ட்டு. இந்த 2 பீஸ் வந்து அப்புறம் இயரிங்ஸும் வந்தது. இது ஏற்கனவே நான் போட்டுட்டேன், இது வந்து 1 பீஸ் மட்டும் நான் சாமிக்கு எடுத்து வச்சுட்டேன், சரி போடலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஆரம் டைப்பில் வருது. என் சிஸ்டரோட வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் இதை போட்டிருந்தேன். நிறைய பேர் இன்ஸ்டாவில் கேட்டிருந்தீங்க இது எவ்வளோ என்னன்ட்டு. 1100 நினைக்கிறேன், பட் எக்ஸாக்டாக தெரியல, 1200 அதுக்குள்ளே தான் இருந்தது ரேட்டு, இதோட ரேட்டு. ஸோ அது ரொம்ப அழகான செட்டு இது பாருங்கள். இதில் ஃபங்க்ஷனுக்கு வேணால் போட்டுறேன் நான் அன்றைக்கி. அந்த ரெட் அண்ட் க்ரீன் காம்போ சூப்பராக இருந்தது. இதுவும் நான் சரவணால் தான் வாங்கியிருந்தேன், பாடி சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட காம்போ ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறமா இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு சீப்பு வளையல் இதெல்லாம் நான் வாங்கி கொடுப்பேன், ஸோ அதனால் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பொருட்களும் அதே மாதிரி தான், கண்ணாடி சீப்பு சொன்னேன் பாருங்கள், ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாட்டி ஸ்டிக்கர் மாதிரி கொடுக்கல, நான் எப்போவுமே சாந்து வைப்பேன். ஸோ இது ரொம்ப நல்லது, நீங்கள் நார்மல் ஸ்டிக்கர் அந்த கம்மை யூஸ் பண்ணுறதை விட இந்த சாந்து வைங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே மெரூன் கலரில் வாங்கியிருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் சாந்து வைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேஃப்டி பின், இந்த தான் நமக்கு நிறைய தேவைப்படும், சாமிக்கும் சரி நம்மளுக்கும் சரி, இது எப்படி தொலையுமே தெரியாது. இது நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு, 22 ருபீஸ்க்கு உங்களுக்கு இதில் பேக்கெட் ஃபுல்லாக நிறையவே வருது, நீங்கள் நார்மலாக வாங்குகிற பேக்கெட்டை விட. ஸோ இதுவும் எல்லாமே பாடி சரணால நான் வாங்கினேன். இதுவும் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு ஒரு செட்டு வாங்கினேன், ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 118 ருபீஸ்ன்ட்டு. ஸோ இதுவும் இது ரெண்டுமே ஆரம் நெக்லஸ் மாதிரி வைக்கலான்ட்டு வாங்கியிருந்தேன். அப்புறமா இந்த த்ரெட்டு உங்களுக்கு தேவைப்படும், ஸோ அது ஒரு 12 ருபீஸ் இது. சரி க்ளூ வாங்கியிருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்க்கு தேவைப்படும்ன்ட்டு இதெல்லாம் வாங்கியிருந்தேன்.
ஸோ இதெல்லாம் இதுக்கான ஐட்டம்ஸு. ஸோ எல்லாத்தையுமே இதில் எடுத்து வச்சுருக்குதேன். பாட்டி கொஞ்சம் சாரீ நம்ம நல்லா அழகாக கட்ட போகிறோம், கை கால்லாம் வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் அம்பால் வந்து ஹைட் பண்ண போகிறதுனால ஜடை கொஞ்சம் பெருசாகவே வாங்கிட்டேன். என் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் இந்த வாட்டி. அப்படியே இந்த ஜடை பார்த்தீங்கன்னா அழகாக பின்னி உங்களுக்கு ஜஸ்ட் டை பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டோன்ஸில் ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோனுக்கு மேட்சாகவே எனக்கு இது மாதிரி பேங்கிள்ஸ் கிடச்சிது. இது பார்த்தீங்கன்னா 200-220 அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். 300 தான், பட் ரேட்லாம் சுத்தமாக ஞாபகம் இல்லை. போன மந்த்தையும் நான் எல்லாமே வாங்கி வச்சேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான டிசைன். இது நான் காமிக்கிறேருங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். இது சரவணா ஸ்டோர்ஸில் நான் வாங்கியிருந்தேன். இந்த கிளாஸ் ஐட்டம் இது பார்த்தீங்கன்னா போரோசலோட பிராண்டோடது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 57 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் அப்புறமா நீங்கள் லான்லலாம் விளக்கேற்றும் போது காற்றுல அணைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம கிளாஸ் நேரத்தில் வச்சிட்டோம்னா உங்களுக்கு நல்ல விளக்கேறியும் உங்களுக்கு காற்றுல விளக்கு அணையாது. எப்பவுமே வீட்டு வாசலில் விளக்கேற்று அந்த டைமில் காற்று வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது பார்த்தோன்னே வாங்கிட்டேன். இது வந்து ஒரு 3 வாங்கியிருக்கேன் கிளாஸ்ன்றதுனால ஒரு 3 வாங்கியிருக்கேன். இதே மாதிரி ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கட்டுமே அப்படின்ட்டு பாட்டி நிறைய பொருட்கள் அம்பாளுக்கு தான் வாங்கினேன். ஒவ்வொன்றுமே அழகழகாக டிசைன்ஸ் வந்தது பாருங்கள். இது வந்து அந்த ஒட்டியானம் இருக்குது பாருங்கள். இது சீரியல் வந்து 125 ருபீஸ்ன்ட்டு. இது எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி போடணும்ன்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா வருஷம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக வாங்கி வச்சேன். இது ஃப்ரீடம் மாதிரி வாங்கியிருக்கேன். பார்ப்போம் இது எப்படி செட் ஆகுது. 95 ருபீஸ் இது. ஸோ இது அம்பாள் தலையில் வைக்கிறதுக்கு எப்படி செட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த பொருட்களை நம்ம எல்லாத்தையுமே வந்து பத்திரமா ஒரு இடமா எடுத்து வச்சுக்கணும். என்னோடய ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும் நான் இந்த பூஜையை எப்படி பண்ணுறேன், எப்படி சேவ் பண்ணி பண்ணுறேன். டக்குன்னு ஒரு பூஜை நம்ம செலவு எடுத்து பண்ண முடியாது. நான் வந்து மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்டுன்னு எடுத்து வச்சுருவேன். நம்ம சேலரி இவ்வளோ வருதுன்னா அதில் மந்த்லி சாமிக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். அதில் எல்லாமே செலவுக்கு போக பார்த்திங்கன்னா சாமிக்கு வாங்கின பொருட்கள் போக பார்த்தா ஒரு வெள்ளி பொருள் கண்டிப்பாக நான் வாங்குவேன். ஸோ இந்த வாட்டி வெள்ளி பொருள் என்ன வாங்கியிருக்கேன்னு உங்களை காமிக்கிறேன். போன வாட்டி பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு வாங்கினேன். கஜலட்சுமி விளக்கு நம்ம ஏற்றுவோம், காமாட்சி விளக்கு இருக்கவே வாங்கியிருக்கவங்களை காமிச்சேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி, அன்னபூர்ணி, விநாயகர் செலலாம் இருக்குது. எனக்கு சரஸ்வதி செலை ரொம்ப நல்லா வாங்கணும்னு ஆசை. இதை காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் அம்பாள். சரஸ்வதி அம்மாள் வீணை வாசிச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கால் மேலே கால் போட்டு. ஸோ இந்த வாட்டி சேவிங்கில் வந்து இந்த ஒரு வெள்ளிப்பொருள் வாங்கினேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பொருள் வாங்குவேன். டக்குன்னு ஒரு பொருள் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட முடியாது. நம்ம இது வாங்கினோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி வாங்கணும். ஸோ அதை நான் அந்த காசை தொடவே மாட்டேன். ஒரு வாட்டி நம்மளை எடுத்து வச்சிட்டோம்னா சாமிக்குன்ட்டு அதை பத்திரமா அப்படி சேர்த்து வச்சு வாங்கினது தான் இந்த வாட்டி. ஸோ இந்த வாட்டி பூஜையில் இந்த அம்பாவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுதான் இதை வாட்டி ரொம்ப ஸ்பெஷலானது. தேர்ஸ்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பூஜை ரூமை க்ளீன் பண்ணுற வேலை தாங்க. ஸோ மார்னிங்கே உங்களுக்கு தெரியும் எல்லா ஒர்க்கும் முடிச்சிருவேன்ட்டு. ஸோ மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் எல்லா வேலையும் ஆச்சு. பிகாஸ் பூஜை ரூமோட திங்ஸாக இருக்கட்டும், அப்புறமா நீங்கள் பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு குங்கும மஞ்சள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதாகட்டும், எல்லாமே எனக்கு ஒரு பெரிய வேலையாக போயிட்டு இருந்தது. ஸோ இந்த பக்கம் பித்தளை பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இந்த பக்கம் வெள்ளி பாத்திரம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் எதில் க்ளீன் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இந்த பீதாம்பரி பிராண்டில் ரூபெரி அப்படின்னு ஒரு லிக்விட் வருது. ஸோ அதை வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வச்சு க்ளீன் பண்ணிடணும். அப்புறமா என்ன செய்யணும்னா நம்ம நார்மல் வாட்டர் வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் தொடச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த லிக்விடை போட்டு அப்படி விட்டிங்கன்னா ரொம்ப பிளாக் ஆகிடுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது பெஸ்ட்டு. அப்புறமா ரெகுலர் யூஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கோல்கேட் பவுடர் இருக்குது பாருங்கள், அந்த கோல்கேட் டூத் பவுடர் மாதிரி வரும் பாருங்கள். அதை தான் வந்து ஜிஆர்டிலையும் சரணாலையும் போட சொன்னாங்க. ஸோ அதை நானும் ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன். ஸோ எல்லா படங்களையும் எடுத்து அந்த ஷீட்டெல்லாம் மாற்றி படங்களுக்கு குங்கும மஞ்சள் போட்டு வச்சு எல்லாமே பக்காவாக ஒரு 80% ஒர்க் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த பக்கம் எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பூஜை ரூமுக்கான வேலைலாம் பண்ணிகிட்ருந்தேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குத்து விளக்கு, அம்பாளுக்கு அலங்காரம் பண்ண வேண்டிய புடவை எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு சோஃபா இந்த இடத்துல நான் எடுத்த பிறகு பாரு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே ரொம்ப எனர்ஜியாக எழுந்தாச்சு.
எழுந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம கடமைகள்லாம் முடித்தாச்சு, குளிக்கிறது எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த வேலை பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் ஊற வைக்கிற வேலையை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம ஈவினிங் வந்து பூஜைக்கெல்லாம் செய்கிறதுனால ஸோ மார்னிங்கே ஊற வச்சுட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சுண்டலுக்கு வந்து இந்த பருப்பும் அப்புறம் உளுந்து இந்த பக்கமும் ஊற வச்சுட்டேன். ஸோ அடுத்த வேலை பார்த்தினா வீடெல்லாம் பெருக்கி கூட்டி வாசலெல்லாம் பெருக்கி கோலம் போட்டாச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா மாயில் எல்லாமே கட்டி எல்லாமே சூப்பர் ரெடி பண்ணியாச்சு. எப்போவுமே நம்ம பூஜை பண்ணுறோம்னா நடு வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு அப்புறமா நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. இந்த இடத்துல அம்பாவை உட்கார வைக்க போகிறோம். ஸோ ஒரு கோலம் பொருட்டு அது ஒரு காமாட்சியம்மன் விளக்கும் ஏற்றிட்டேன். அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா இந்த பூஜை நல்லபடியாக நடக்கணும்ன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சள் பிள்ளையரை பிடிச்சி வச்சுருங்க. அவருக்கு குங்கும மஞ்சள் போட்டு வச்சாச்சு. அப்புறமா பூவு, அருகம்புல், ஒரு ரூபாய் காயின், முடிஞ்சவங்ககிட்ட கோல்டு இருந்தால் போடலாம். ஸோ டக்கு டக்குன்ட்டு கலசம் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். கலசம் எப்படி வைக்கணும்ட்டு ஸ்டெப் ஸ்டெப்பாக நிறைய சொல்லியிருக்கேன். வீட்டில் வந்து நார்மல் தண்ணி ஊற்றி நான் கலசம் வைப்போம் உள்ளே பூஜை ரூமில். இங்கே வந்து அம்பாவை நம்ம செய்கிறதுனால பச்சரிசில் எங்கள் வீட்டில் வச்சு பழக்கம். ஸோ அம்மா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பச்சரிசி கூட பார்த்தீங்கன்னா காயின், அப்புறம் இதில் கோல்டு காயின், சில்வர் காயின், மஞ்சள் எல்லாமே போட்டு வைப்பாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ நிறைய போட்டிருக்கேன், திரும்ப சொல்ல போகிறது கிடையாது. அதே போல் கோல்டு பார்த்திங்கன்னா ரெண்டு கலசத்துக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம போட்ட கோல்டாக இருந்தால் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் ஒரு டிப்பரிட்ட பிறகு சாமிக்கு போடுங்க. இங்கே பார்த்திங்கன்னா பூஜை ரூம் கடை கலசம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அங்கே நான் கோல்டுலேயே அம்பாளுக்கு தாலி வச்சுருக்கேன். ஸோ அது எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த டைமில் நல்ல டைம் பார்த்து மாற்றிடுவாங்க அம்மா. நெக்ஸ்ட்டு இந்த கலசத்துக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. கலசம் கொஞ்சம் ஹைட் கொடுக்கறதுக்காக கீரை பார்த்திங்கன்னா பித்தளை சோம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் வெள்ளி சோம்பு. நெக்ஸ்ட்டு தேங்காய்க்கு பார்த்திங்கன்னா அந்த கலசம் வைக்கிற இடத்துல கரெக்டாக அந்த ஃபேஸ் மாதிரி செட் ஆகிறதுக்கு அந்த ப்ளவுஸை சுற்றி நல்லா பின் பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே கொஞ்சம் பேக்ட்ராப் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம கரெக்டாக கட்டிட்டோம்னா பின்னாடி இருக்க ஃபோட்டோலாம் மறைஞ்சிரும். ஸோ அதனால் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ டெக்கரேஷன் வேணும் சைட் பை சைடில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் வீட்டில் வழக்கம்படி பார்த்தீங்கன்னா அம்பாவை நாங்கள் வெளியே வாசலர் கோலத்தில் உட்கார வச்சு அப்புறமா ஃபஸ்ட்டு பூஜை ரூம்க்கு கூப்பிட்டு வந்துட்டு அப்புறமா தான் நம்ம வீட்டு நடு வீட்டில் எங்கே பூஜை பண்ண போகிறோமோ அங்கே வைப்போம். ஸோ அதே மாதிரி அம்மா அழகாக பாட்டு பாடி அம்பாளை அழகாக வீட்டுக்கு அழைச்சி கூப்பிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ சாரி எதுவுமே நான் கட்ட போகிறது இல்லை, அப்புறம் வந்து அதை நான் பண்ண போகிறேன். ஸோ எல்லா வழியும் சைட் பை சைடில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சாரி இதுதான் வந்து ரொம்ப அழகான சாரி. ஸோ சாரி உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி மெத்தட் தான் நான் சாரி எப்படி கட்டணுன்ட்டு காமிச்சிருக்கேன் ஏற்கனவே. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டபுள் சைட் வர மாதிரி ஒரு ரெண்டு ஃப்ளீட், ஒரு பெரிய ஃப்ளீட் சின்ன ஃப்ளீட் அந்த மாதிரி வர மாதிரி நான் பிளான் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி வருது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். என்னை பார்க்கும்போதே தெரியும் செம்ம டயர்டுங்க, நல்லா வேர்த்து விறுவிறுக்குன வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கடை கடை நம்மளுக்கு டைம் இல்லை, எல்லாமே சீக்கிரம் பண்ணணுன்ட்டு யோசிச்சு யோசிச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ சாரியை நான் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா நான் எதுவுமே ரெண்டாக மடிக்கலை, பொருளாடி ரெண்டாக மடிச்சிருப்பேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் வச்சிடணும். முந்திக்கு மட்டும் விட்டுடணும். முந்திக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாலாக மடித்து நம்ம நார்மலாக சாரிக்கு பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி படித்து பின் போட்டு வச்சுருங்க. ஸோ இப்போ இந்த பார்ட்டை நடுவில் நம்ம டிவைட் பண்ணும்போது கயிறு எடுத்து கட்டிட்டிங்கன்னா ரெண்டு பார்ட்டை டிவைட் ஆகிடும். ஸோ இந்த பார்ட் எடுத்து கலசத்துக்கு நடுவில் நம்ம கட்டிடலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற பார்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே எடுத்து போட்டுருங்க. கீழே ஒரு கொம்பு கட்டியிருப்பேன், இப்போ மேலேயும் தேவைப்பட்டதுன்ட்டு மேலேயும் ஒரு கொம்பு கட்டிட்டேன். ஸோ இந்த இடத்த சுற்றி வரும்போது அம்பாளோட முந்தி இருக்குது பாருங்கள், இது அழகாக ஃப்ளீட் செட் பண்ணிட்ட பிறகு இந்த முந்தி சுற்றி நம்ம எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். ரொம்ப ஈஸியாக டக் டக்குன்னு கட்டிடலாம் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு வேலைகளும் நான் ஸ்டெப் ஸ்டெப்பாக காமிச்சிருக்கேன். திரும்ப திரும்ப காமிக்கல, வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும்ன்ட்டு. நெக்ஸ்ட்டு அம்பாளோட கைகளையும் எப்படி வைக்கணும்ன்ட்டு போன வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி அந்த கயிறு கட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் பண்ணிட்டேன். இந்த வாட்டி இந்த அம்பாளுக்கு நான் கால் வைக்க போகிறதுல ஜஸ்ட் கை மட்டும் வைக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா போன வாட்டி அம்மா வீட்டில் வேறு மாதிரி பண்ணேன். ஸோ இங்கே கொஞ்சம் டிஃபராக பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதே கைகளுக்கு அழகான வழியிலும் போட்டாச்சு, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து தலைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரீடம் எல்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தது எப்படி நிற்குதுன்னு செட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது புதுசாக வாங்கியிருந்தேங்க நான் ஏற்கனவே. ஸோ அதனால் அதுவும் உங்ககிட்ட காமிக்கல, இப்போ காமிக்கிறேன். இது ஸ்ரீதேவியில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு ஜடை வச்சிடலாம். ஸோ அந்த கார்னரில் பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நெக்லஸ் வாங்கியிருந்தேன் பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். அடுத்தது அம்பாளுக்கு ஒட்டியானம் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் லக்ஷ்மி டாலரில் வர அந்த நெக்லஸ் இருக்குது பாருங்கள், அது ஆரம் மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சேன். ஸோ அது ஒரு லென்த் இருக்கட்டும், இது ஒரு லென்த் இருக்கட்டும். அப்புறமா கோல்டு செயின் போட்டுட்டேன், அது லக்ஷ்மி டாலரோடு இருக்கும். அடுத்தது இன்னொரு ஆரமும் அடுத்த ஸ்டெப்பாக வச்சுட்டேன், அது கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ அந்த ஃபைனலாக அந்த பேக்ரவுண்ட்லேயும் அந்த கிரீடம் வச்சுட்டேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன்.
நீங்க என்னதான் சொல்லுங்க, நம்ம அம்பாளுக்கு அலங்காரம் பண்ண பண்ண நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வேலை செய்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்கு பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் தான். ஸோ அது ஏற்கனவே அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த வாட்டி சும்மா இந்த நடுவில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது வந்து பிங்க் அண்ட் ப்ளூ, க்ரீன், அப்படி கலர்ஸில் நிறைய கிடச்சிது. ஸோ அதை நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மால் இந்த வாட்டி இந்த ஷேப்பில் வாங்கினேன். ஸோ இப்படி போடும்போது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம பெருமாள் நடுவில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ விழாமல் இருக்கிறதுக்கு சேஃப்டி பின் எல்லா பக்கமும் போட்டிருக்கேன். அடுத்தது அரளிப்பூவும் அம்பாளுக்கு சாத்தியாச்சு. அந்த பிங்க் எவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு காம்போ நான் அப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த க்ரீன் அண்ட் ஆரஞ்சில் டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போது அம்பாளுக்கு காலுக்கு கீழே வந்து ஒரு அழகாக பர்பிள் கலர்லேயே துணி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து மேட்சிங்காக இருக்கும், பேக்ரவுண்டு எல்லாமே பர்பிள் பேஸ்லேயே பண்ணலான்ட்டு. ஸோ அது ரெகுலராக நான் ஒரே டிசைன் தான் இந்த வாட்டியும் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேட்ஸுமே அதில் எல்லா விதமான பலகாரம், அப்புறம் தட்டு வரிசை எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். விளக்கு எல்லாமே ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சுருக்கேன். ஆத்தி தட்டு உங்களுக்கு தெரியும், மூணு விதமான தட்டு எடுப்பேன். பூவில் ஒன்று, கற்கண்டில் ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் ஒன்று. அந்த மாதிரி மூணு விதமாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட்டு வரிசை வச்சுட்ட பிறகு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மட்போட்டில் அன்னாச்சி பழம் நல்லா பெருசாக கிடச்சிது. ஸோ அதுக்கு மேலே லோட்டஸ் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு. ஸோ இந்த கார்னரில் ஒவ்வொரு விதமான ஃப்ளவர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் பார்க்கும்போதே. நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது லைட் செட். நீங்கள் என்ன டெக்கரேட் பண்ணாலும் ஒரு சின்ன குட்டி குட்டி லைட்ஸ் போட்டு பாருங்களேன், அழகாக இருக்கும் அந்த இடமே, அவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலருக்கும் அந்த லைட்டுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. வீட்டில் நான் எப்போவுமே இந்த பூஜைக்கு மட்டும் எல்லா குத்துவிளக்கும் ஏற்றிடுவேங்க. நார்மலாக கூட எல்லாமே செய்ய மாட்டேன், பட் இந்த பூஜைக்கு எங்கிட்ட இருக்கிற எல்லா குத்துவிளக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுருக்கேன். குத்துவிளக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் அப்படி தரல வைக்கக்கூடாது. ஒரு மனையோ இல்லை பிளேட்டோ இல்லை வாழை இலையாவது போட்டு வைங்க. ஸோ தட்டு வரிசை, நான் வாங்கி வச்சுருக்க சிலை, அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம், எல்லாமே அழகாக அரேஞ்ச் பண்ணி ரொம்ப சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 95% ஒர்க் முடிச்சாச்சு. எனக்கு ட்ரெஸ் பண்ண போகிறதுக்கு மனசே வரல, அம்பாளை பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே நோன்பு சரடை மட்டும் கட்டிடலான்ட்டு கட்டிகிட்டு இருந்தேன். 9 பூலை கட்ட சொல்லுவாங்க, 9 கயிறு கட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த சருடு எல்லாருக்குமே நம்மளுக்கு யூஸ் ஆகுன்றக்கு அந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். நடுவில் 3 டம்ளரில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஒன்றில் பாயாசம், ஒன்றில் பால், 100 டம்ளரில் பார்த்தீங்கன்னா துளசி, அப்புறமா ஏலக்காய், கொஞ்சம் பச்சைக்கரம்பரை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த சிலைகளும் எல்லாமே பாருங்கள், ஒரு பிளேட்டில் அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். அந்த எல்லோ அந்த ரெட் காம்போ ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த பக்கம் முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா விளக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறமா அரிசி, அந்த அச்சதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், மஞ்சளில் வந்து அரிசி இது பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் விநாயகருக்கு தனியாக ஒரு செட்டு தேங்காய், அவருக்கு சுண்டல், அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பின்புறம் பார்த்தீங்கன்னா துளசி மடம்க்கு ஒரு பூ போட்டு கோலம் போட்டு அவங்களுக்கு அலங்காரம் பண்ணியாச்சு. அதே போல் தான் பூஜை ரூம்லேயும் நான் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் தனியாக மட்டும் பண்ண முடியலங்க. என் சிஸ்டர், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, அப்புறம் மாமா பொண்ணு எல்லாருமே சேர்ந்து அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி பண்ணோம். ஸோ சூப்பராக பட்டு புடவை கட்டி ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. வந்த உடனே ஃபஸ்ட் நம்ம விளக்கு ஏற்றுற வேலையை அம்மா எப்போவுமே எங்களை செய்ய சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஒரு பக்கம், நாங்கள் ஒரு பக்கம்னு ஏற்றிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு என் ஹஸ்பண்டும் வந்துட்டார். ஸோ கரெக்டாக அவரும் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டார் பூஜை பண்ணுற வேலை தான் நம்மளுக்கு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னால் முடிஞ்ச பூஜை தான் நான் பண்ணியிருக்கேன். நான் போன வீடியோவில் எப்படி காமிச்சிடும், போன இயர் எப்படி பண்ணணும், அதே மாதிரி தான் சேம் இத்தனை தான் நான் பண்ணுறது. கேசவமா சொல்லாமா? கேசவா, மாதவா, நாராயணா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா. ஃபஸ்ட் விநாயகர் பூஜை, அப்புறமா பெருமாளுக்கு, அப்புறமா லக்ஷ்மி அம்பாளுக்கு பூட்டி படிக்கிறது, நோன்பு சேர்ந்த கட்டுறதுன்ட்டு எல்லாமே ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணியிருக்கேன். அன்பு
லட்சுமியே போற்றி, அன்பு லட்சுமியே போற்றி, ஓம் அன்னலட்சுமியே போற்றி, ஓம் அன்னலட்சுமியே போற்றி, ஓம் அமிர்தலட்சுமியே போற்றி, ஓம் அமிர்தலட்சுமியே போற்றி, ஓம் அம்சலட்சுமியே போற்றி, ஓம் அம்சலட்சுமியே போற்றி, ஓம் அருள் லட்சுமியே போற்றி, ஓம் அருள் லட்சுமியே போற்றி, ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி, ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி, ஓம் அழகு லட்சுமியே போற்றி, ஓம் அழகு லட்சுமியே போற்றி, ஓம் ஆனந்த லட்சுமியே போற்றி, ஓம் ஆனந்த லட்சுமியே போற்றி, ஓம் ஆகம லட்சுமியே போற்றி, ஓம் ஆகம லட்சுமியே போற்றி, ஓம் ஆதி லட்சுமியே போற்றி, ஓம் ஆதி லட்சுமி போற்றி, ஓம் ஆத்ம லட்சுமியே போற்றி, ஓம் ஆத்ம லட்சுமியே போற்றி, ஓம் ஆளும் லட்சுமியே போற்றி, ஓம் ஆளும் லட்சுமியே போற்றி, ஓம் விஷ்ணலட்சுமியே போற்றி, ஓம் இதயலட்சுமியே போற்றி, ஓம் இதயலட்சுமியே போற்றி, ஓம் இன்பலட்சுமியே போற்றி, ஓம் இன்பலட்சுமியே போற்றி, ஓம் ஈகலட்சுமியே போற்றி, ஓம் ஈகலட்சுமியே போற்றி. அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஐயரை வச்சு பூஜை பண்ணுவாங்க. நான் சிம்பிளாக வீட்டில் தான் பண்ணுவேன். இந்த ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் எல்லாருமே பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லி நீங்கள் போற்றிகள் சொல்லி பூஜை பண்ணலாம். தேவி ஸ்லோகம். சர்வ மங்கள மங்களே சிவே சாதகே சரண்யே த்ரிம்பிகே கௌரி நாராயணே. ஸோ உங்கள் வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லி நம்மளுக்கு என்ன வேணுமோ மனசார பிரார்த்தனை பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா ஆர்த்தி எடுத்துகிட்டு இருந்தால் அம்பாளுக்கு ஸோ மூணு விதமான தட்டு இல்லை அஞ்சு விதமான தட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணலாம். பிரசாதம் பக்கம் போவே இல்லைங்க, அம்மாவே சூப்பராக எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டாங்க. நான் ஏதாவது முடிஞ்சது பண்ணுங்கன்னா பட் இத்தனை ஐட்டம்ஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸோ நெய் தீபம் காமிச்சாச்சு, ஒவ்வொரு குத்து விளக்கு கூட நம்மளை காமிக்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல் பிரசாதம் படையிலும் வச்சாச்சு. ஸோ இனிமேல் நம்ம மகாதீபம் காமிக்க வேண்டியதான். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அகல் விளக்கில் ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு கொஞ்சம் கற்பூரம் வச்சுருவாங்க, அப்புறமா வந்து பெரிய தீபம் காமிப்பாங்க. ஸோ குலதெய்வத்தை நினச்சிட்டு ஏற்றிட்ட பிறகு அப்புறமா நம்ம மகாதீபம் காமிப்பாங்க, அதுக்கப்புறம் தேங்காய் உடைப்பாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அன்றைக்கி. அவ்வளோ ஒரு எப்படி சொல்லலாம், சொல்ல வார்த்தையே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் பண்ணும்போது ஒவ்வொரு மிராக்கிள் நடக்கும், என்னோடய லைஃப்பில் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். எல்லாருமே டக்குன்னு இப்படி வளர மாட்டாங்க, ஒவ்வொரு விஷயங்களும் படிப்படியாக கஷ்டப்பட்டு வளருவாங்க. எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கை இருக்குது, எனக்கு இது பூஜை பண்ண பிறகு ஒரு பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில் வருதுன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது. எல்லாமே கடலோட கிருபம் தான் நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும், ஒவ்வொரு விதமான பண தேவைகள் இருக்கும், என்ன சொல்கிறதுனே தெரியாது, ஒவ்வொரு விதமான பெரும் துன்பங்கள் இருக்கும். பட் எல்லா வீட்டிலும் விடுபடணும், கடவுளை மனசாக பிரார்த்தனை பண்ணாலே போதும். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஏதாவது வேண்டிகிட்டு இருப்பேன். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, மேலும் நடக்கணும்னு எங்கள் கடவுள்கிட்ட நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணோம். ஸோ எல்லாருமே தீபம் காமிச்சாங்க, எல்லாருமே அம்பால் அழகாக பிரார்த்தனை பண்ணாங்க. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே எல்லா வித பாக்கியமும் கிடைக்கட்டும். கொஞ்சம் பிரசாதம் வந்து காக்காக்கு எடுத்து வச்சுருவோம் எப்போவுமே, இந்த எந்த டைம் இருந்தாலும் சரி. ஸோ நான் லானில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டில் பெரியவங்க கிட்ட எல்லார்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கினேன். நெக்ஸ்ட் அண்ணன் காலில் விழுந்தே எங்க அண்ணி விழ போறாங்க காலில், காசு கொடுத்துட்டாங்க.
மம்மி டாடி கிட்ட இருந்து 100 ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டாங்க எங்க அண்ணி. அண்ணா கிட்ட பிங்க் நோட் கேக்குறாங்க. அண்ணா என்ன நோட் கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். ஐயோ ப்ளூ நோட் தான் இருக்கு. ப்ளூ நோட் ரொம்ப வேஸ்ட். சோ 100 டே பரவாயில்லை வாங்க போறோம். 10 ரூபீஸ் கூட கொடு போதும். ஸோ இந்த விரதத்தை நான் என் ஹஸ்பண்ட்காக தான் நம்ம முக்கியமாக எடுக்கிறது. ஸோ எனக்கு ஃபுல் டே சாப்பிடாம இருப்பேன். இவ்வளோ வேலை ஆகிட்டாலும் இவ்வளோ ஒர்க்ஸ் இருந்தாலும் பட் எனக்கு பசின்ற தெரியவே தெரியாது. அவ்வளோ ஹாப்பியாக பண்ணுவேன். ஸோ ஒரு ஸ்வீட் கொடுத்து எனக்கு அந்த விரதத்தை முடிச்சு கொடுப்பாரு. ஸோ அவர் காலையும் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த விரதத்தை நான் இதோட முடிச்சுப்பேன். அதே போல் குட்டீஸ் வந்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க ஒரு கடவுள் நினைப்பு எனக்கு. ஸோ அவங்களுக்கு குங்கும மஞ்சள் போட்டு வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதெல்லாம் பண்ணும் போதே. ஸோ எல்லாருக்குமே தாம்பூலம் கொடுத்தோம். அப்புறமா அதே போல் எல்லாருக்கிட்டேயும் குங்குமம் வச்சுக்கிட்டேன். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அம்பாவை வந்து கொஞ்சம் நகர்த்தி வைக்க சொல்லுவாங்க அம்மா. அம்மா விட்டு 3 டேஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து 1 டே தான் பண்ணுவேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து நம்ம கொண்டு வந்து அரிசி ட்ரம்மில் நாங்கள் வச்சுருவோம். அம்பாளுக்கு ஆர்த்தி எடுத்துகிட்ட பிறகு இந்த வேலையெல்லாம் பண்ணுவோம். ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து வச்சுக்கோங்களேன் சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு. ஸோ இதெல்லாம் part 1, part 2, part 3 ஸ்டெப் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த ஒரே வீடியோவில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அப்படியே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக திருப்தியாக நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் லைட் கூட ஆஃப் பண்ண மாட்டேன். அன்றைக்கி ஒரு டியூபாவது எரிஞ்சிட்ருக்கோம். எனக்கு ஒரு நம்பிக்கை அம்பாள் வந்து எல்லாம் பார்ப்பாங்க நம்ம தூங்கிட்ட பிறகுன்னு ஒரு சின்ன ஒரு ஆசை தான். ஸோ அந்த இடத்துல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் படுக்க போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம தேங்காய் அரிசி எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அதில் வந்து நான் வந்து வெண்பொங்கல் பண்ணுவேன். சனிக்கிழமை இருக்கிறதுனால வெண்பொங்கல் பண்ணி சாமிக்கு வந்து பூஜை பண்ணி வைப்போம். தேங்காவும் அது அன்றைக்கி உடச்சி நாங்கள் எடுத்து வைப்போம். ஸோ இதுதாங்க சிம்பிள் பூஜையாக நான் பண்ணுறது. ஸோ என்னோடய பூஜையில் சில நெறிகள் குறைகள் இருக்கலாம். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ உங்கள் வீட்டில் என்ன பழக்கமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் பண்ணுற பழக்கம். நான் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். சில ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்கன்ட்டு அதை நம்புகிறேன். ஸோ எப்படி இருந்ததோ அது எல்லாத்தையுமே எல்லோரும் அரேஞ்ச் பண்ணும். அதே போகிற எல்லாருமே க்ளீன் பண்ணும். ஸோ ஃபைனலாக பூஜையும் பண்ணி அழகாக முடிச்சிட்டோம். இந்த வருஷம் எங்கள் வீட்டில் பூஜை அவ்வளோ சூப்பராக முடிஞ்சுது. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும்ட்டு நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.